அவர் வந்து மாணவர்களுக்கு ஒரு அருமையான உபதேசத்தை செஞ்சிருக்கார். அது ரொம்ப சரியானது. எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் முன்பு அதை பற்றிய முழு விவரம் தெரிந்து கொண்டு இறங்குக என்று மாணவர்களுக்கு அது புத்திமதி சொல்லியிருக்கார். ரொம்ப சரி. எனக்குள்ள வேண்டுகோள் எல்லாம் திருமிகு ரஜினி அவர்களும் அதை கொஞ்சம் பின்பற்றணும்னு. இவ்வளோ நாள் கழித்து சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி பற்றி அவர் பேசுகிறார், பேசுகிற உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் முழு விவரங்கள் அறியாமல் புரியாமல் பேசுகிறாரே என்பது தான் என்னுடைய வருத்தம். முழு விவரங்களையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேசுவதற்கு இத்தனை நாட்கள் எடுத்துருக்கலாம்ல? அல்ல, இவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டும் அவர் முழு விவரம் இல்லாம தான் பேசுறாரு. உங்கள் கருத்தோடு உடன்படலங்கிறது முழு விவரம் இல்லைன்னு சொல்ல, நான் கருத்துக்குள்ளே வரல, நான் கருத்துக்குள்ளே வரல. அவர் பாருங்க என்ன சொல்றாரு, சிஐஏல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறார். ஆனால் சிஐஏ என்ன என்பதை அவர் உணர்ந்திருக்கிறாரா? அது குடியுரிமை பற்றி பேசுகிறது, குடியுரிமை திருத்தச் சட்டம். ஆனால் அரசியல் சாசனம் குடியுரிமை பற்றி பேசுகிறது, குடியுரிமை சட்டம் குடியுரிமை பற்றி பேசுகிறது. அவர் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ரெண்டிலும் ஒரு இடத்தில் கூட மதம் என்கிற சொல் இல்லை. இங்கே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் 6 மதங்கள் குறிப்பிட்டு திட்டமிட்டு இஸ்லாம் மதத்தை மட்டும் விட்டுருக்காங்களே, அந்த மாதிரி எந்த மதத்தையும் குறிப்பிடவும் இல்லை, எந்த ஒரு மதத்தையும் விட்டுவிடவும் இல்லை. இப்போ இதுக்குள்ளே கொண்டாந்து மதத்தை சேர்த்துருக்காங்க. இதுவே எவ்வளவு அந்த குணாம்ச ரீதியான மாறுதல் என்பதை எனது மதிப்பிற்குரிய ரஜினி புரிந்து கொள்ளவில்லையே என்பது தான் என்னுடைய வருத்தம். அவர் அதுக்குள்ளேயே போகல. நீங்கள் அந்த பேட்டியை பாருங்கள், சிஐஏ அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்படையான பிரச்சனைங்கிறேன் நான். நீங்கள் வந்து அரசியல் சாசனம் சரத்து 4-11 வரைக்கும் போங்க, அவ்வளவும் பேசுகிறது குடியுரிமை பற்றி ஒரு இடத்துல கிடையாது. அதே போல பல வகையான குடியுரிமை பற்றி பேசுகிறது. இந்தியர்களுக்கு குடியுரிமையில எந்த சிக்கலும் இல்ல. சிஐஏ பொறுத்த வரைக்கும் இந்திய இஸ்லாமியர்களுக்கும் எந்த சிக்கல்ல. அவர் சொல்றாரு, இந்த நாடுதான் என்னுடைய ஜென்ம பூமின்னு இங்கே இருந்த ஒருத்தருக்கு எந்த சிக்கலும் வராது, வந்தா முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் ரஜினிகாந்தாக இருப்பார் அப்படின்னு. இல்ல, நான் முதல் விஷயம் வர்றேன், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அல்லது இந்திய மக்கள் அனைவருக்குமே பாதகமானது இந்த சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டம். காரணம், குடியுரிமைக்குள் மதத்தை புகுத்துகிறார்கள். இது பாஜக உடைய குருபீடமாக ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. நீங்க ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் குருஜி கோல்வால்கருடைய நூலை படிச்சீங்கன்னா, அது ஞானகங்கைன்னு தமிழ்லயே போட்டிருக்காங்க. அது நீங்க படிச்சீங்கன்னா அவர் மிக தெளிவாக அதில் பூராமே இந்த நாட்டினுடைய உள்நாட்டு எதிரிகள் என்று 3 பேரை சொல்லுவாரு, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்ட்கள் சொல்லி ஒவ்வொன்றை பத்தி தனித்தனி அத்தியாயம். நீங்க அதை பூரா படிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு நிகரான குடிமக்கள் அல்ல. இது அவங்களுடைய கான்செப்டே. என்னுடைய கவலை எல்லாம் அதை மறைமுகமாக அமுல்படுத்த பார்க்கிறார்களோ என்று. இல்லை என்றால் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசியல் சாசனத்திலே ஏன் குடியுரிமை சட்டத்துக்குள் இந்த மாதிரி மதத்தை புகுத்துகிற இந்த திருத்தல் வேலை, இதெல்லாம் அடிப்படையே தகர்க்கிற வேலை. இதையெல்லாம் அன்புக்குரிய அன்புள்ள ரஜினிகாந்த் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் எனக்குள்ள வருத்தம். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வர, என்பிஆரை பற்றி அவர் சொல்றாரு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நிச்சயமாக காங்கிரஸ் தான் என்பிஆரை கொண்டு வந்துச்சு, யாருக்கும் ஒன்றும் இதெல்லாம் மாற்றுக்கருத்தில் அவையே. அவர் 2010ங்கிறாரு. ஆனால் அது கூடுதலாக இந்த கேள்வி பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னால், காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறது இருக்கட்டும், நமக்கே தெரியும். அதில் முதல்ல 15 கேள்வி தான் இருந்துச்சு. அதில் இந்த 6 கேள்விகள் என்பது சாதாரணமானவை அல்ல. உங்கள் அப்பா சில நேரங்கள் நம்ம பிறந்த தேதி தெரியும், பிறந்த இடமே நமக்கு தெரியாது. நம்மகிட்டலாம் இன்னும் பர்த் சர்டிஃபிகேட்டே பல பேர்ட்ட கிடையாது. பிள்ளைகளுக்கு வாங்கியிருக்கேன், அந்த காலத்தில் வாங்குறது இல்லை. இப்போ இங்கே உள்ள சிக்கல், தயவுசெய்து இந்த அரசாங்கத்தை சொல்ல சொல்லுங்கள், நீங்கள் வந்து அதில் வந்து அப்பா அம்மா பிறந்த நேரமும் பிறந்த நாளும் இடமும் கேட்கிறீர்களா இல்லையா? அடுத்தாப்பில் வருது, அந்த விளம்பரம் சொல்லிட்டார். இதில் நான் அந்த ஃபார்மை படிச்சுட்டு தான் சொல்கிறேன். அவர்கள் இந்தியாவில் பிறக்கவில்லை என்றால் அவர்கள் பிறந்த நாட்டின் தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தாப்புல அந்த நாட்டில் எந்த மாவட்டத்தில் பிறந்தார், மாவட்டம் தெரியவில்லை என்றால் அடைப்புக்குறிக்குள் அந்த இடத்தை நிரப்பாமல் விடுக. இவ்வளவு இருக்கு. இதனுடைய நோக்கம் என்னன்னு யாராவது நாங்கள் கேட்க மாட்டோமா? கேட்டா என்ன இப்ப வருது? நான் பதில் இப்ப நண்பர் சொன்னது போல, அதுவும் வந்து அதிகாரபூர்வமா இல்ல, பத்திரிகையில வர செய்தி. இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அவங்க மறுக்கல, இதெல்லாம் இருக்குங்க. அதுக்கு நீங்க வேணா பதில் சொல்லாம இவ்வளவு நாள் இல்ல, ஒரே ஒரு வாக்கியம் முடிச்சுக்கிறேன். பதில் சொல்லாம விடலாங்கிறதுக்குள்ள உள்ள ஆபத்தை நான் சொல்ல வர்றேன். நான் பதில் சொல்லல, ஆனா என்ன தெரியுமா, ரிமார்க்னு ஒரு காலம் இருக்கு அதுல. அதுல இது பதில் சொல்லாத காரணத்தினால் என்னை டவுட்ஃபுல் சிட்டிசன் வைக்கலாம். அசாமில் நடந்தது நீங்க லேசா நினைக்காதீங்க. அதுல என்ன தெரியுமா, இந்த உரிய பதில் இல்லாத பொழுது எனக்கு அந்த அந்த எழுதுறவரு எனக்கு சந்தேகமா இருக்குது. அவை சந்தேகத்துக்குரிய குடிமகன்
என்று நம்மள சந்தேக கேஸ்ல எழுதி வச்சா நாளைக்கு என்ஆர்சி வரும் பொழுது சிக்கல் வரும். அதன் அடிப்படையில் இப்ப என்ஆர்சி வந்து இப்ப கடைசியா வந்ததான் எடுத்துக்கொள்ளணும்னாரு. ஒரு வகையில் லாஜிக்கான ஆர்குமெண்ட். ஆனா அந்த கடைசியா சொன்ன எழுத்துப்பூர்வமாக படிச்சுட்டு தான் வரேன். அதுல என்ன இருக்கு, இப்பொழுது வரை என்ஆர்சி பற்றி முடிவு எடுக்கல. அப்ப எப்ப எடுக்க போறீங்க? என்ஆர்சி பற்றி முடிவே எடுக்க மாட்டோம் அவங்கள சொல்லலையே. இல்ல அதான் ரஜினிகாந்த் அதான் சொல்றாரு. அத பத்தி முடிவு எடுக்க, அதனால அதை பத்தி இப்ப நான் பேசல. இல்ல அத விஷயத்தை ரொம்ப கரெக்டா ஒண்ணு கரெக்டா சொல்லியிருக்காரு அவர். என்ன இப்ப விவரம் இல்லை சொல்ல போறாங்க. இந்திய குடிமக்களுடைய நண்பர்கள்லாம் அல்லது பாஜக காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்ஆர்சி இப்ப ஒண்ணு வரும் நாங்க சொல்லலையே, இப்ப வராதுன்னு தான் சொல்றீங்க. அது இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இல்ல என்ஆர்சி வேண்டான்னு திரு ப. சிதம்பரமும் சொல்லல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவைதான், ஆனா இன்னைக்கு தேவையில்லைங்கிறது அவருடைய ஸ்டாண்டாவும் இருக்கு. அவர் ஸ்டாண்டை பத்தி என்ன கவலை இல்லை. அடிப்படையில் நான் சொல்றது என்ன, நான் கேக்குறேன்னா, இந்தியான்னு இல்ல எந்த நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய குடிமக்களை பற்றிய முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறது. இது வரைக்கும் இல்ல, இனிமே சரியா அது இருக்கணும்னு சொன்னா அதுல என்ன தவறுன்ற, இந்திய குடிமக்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல, வேற யாரெல்லாம் வந்து இல்லீகல் இமிகிரண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுது, அவங்களுக்கும் உடனே நாட்டு கடத்திட போறது இல்லை அவங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு முன்னாடியே அதான் திரு ரஜினிகாந்த் அப்படி சொல்றாரா, ஏன் பீதியை உண்டாக்குறீங்க? இல்ல நான் உடனே நாடு கடத்த போறது இல்லைன்னு நீங்களே ஒரு வாக்கியம் சொல்றீங்க. அப்ப எப்ப நாடு கடத்துவாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான் சொல்லணும், மத்திய அரசாங்கம் தான் சொல்ல முடியும். சொல்லல அவருடைய மேற்கோள் இப்ப உடனே கிடையாது, எப்ப நாடு கடத்துவாங்க அது வரைக்கும் டிடென்ஷன் கேம்பா. என்ன தெரியுமா, பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எடுக்கிறீங்க, அதுல இந்த நாட்டுடைய மக்களுடைய விவரங்கள்லாம் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க வாக்காளர் அட்டை கொடுத்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுத்திருக்கீங்க, இப்ப ஆதார் கொடுத்திருக்கீங்க, இதெல்லாம் கொடுத்தா அவங்களெல்லாம் குடிமக்களா இல்லையா? பிறகு எதற்கு நான் என்பிஆர்னு ஒண்ணு வாங்கணும்? எதுக்கு என்னுடைய பலமுறை விவாதித்த சப்ஜெக்ட்னால இந்த கேள்வி மீண்டும் நான் வைக்க வேண்டிய இடம் இருக்கு. இங்க இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போறோம்னா கிரீன் கார்டு வாங்கணும்னா அவங்க கேட்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம தரமே சார். நம்ம ஊர்ல நமக்கான சிட்டிசன்ஷிப்புக்கு நம்ம டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு ஏன் யோசிக்கணும்? புரியல, நீங்க தான் ஏற்கனவே டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. இங்க நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி நாங்க ஆதார் கார்டுக்காக வரிசையில நின்னு அசிங்கமா போட்டோ எடுத்து நான் கையில வச்சிருக்கேன். நடிகர் ரஜினிகாந்தனுடைய இந்த வரிசையான பேச்சுக்கள் சமீப காலத்து, அப்ப லேட்டஸ்டான அவர் லேட்டா வந்தால் லேட்டஸ்டா ஆனா கச்சிதமா வந்துட்டாரு. திமுக எதிர்ப்பாக மட்டும் வரவில்லை, பாஜக ஆதரவாக வந்திருக்கிறார். இந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்கிற இந்த நிலைப்பாட்டை இவர் சொல்லியிருக்காரு. இதை உற்சாகமாக ஆதரிச்சிருக்கிறது ரெண்டே கட்சிகள் தான், ஒன்று பாஜக, இன்னொன்று அதனுடைய தோழமை கட்சி ஆகிய அதிமுக. மிச்சம் எல்லாரும் இதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நான் அன்போடு அவரை கேட்டுக்கொள்வேன், நீ உண்மையிலேயே அரசியலில் வரணும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா இந்த பாஜக நிலைப்பாட்டை எடுத்து, இவர் சொல்கிறாரில்ல இந்துக்கள் அப்படின்னு சொல்லி வகுப்புவாத அரசியலுக்குள் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுடைய அரசியல் எடுபடாது. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, அவர் ஆன்மீக அரசியல் தானே சொல்றாரு, வகுப்புவாத அரசியலோ இந்துத்துவ அரசியலோ இல்ல. இல்ல இது அவருடைய ஆன்மீக அரசியல் நடைமுறையில் பாஜகவினுடைய வகுப்புவாத அரசியலாக இருக்கு என்பதான் அர்த்தம். பாருங்க, ஆன்மீகம்னா எல்லா தமிழர்களுக்கானதா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, அவரே இந்துக்களை இந்து வாக்கு வங்கியை தான் உருவாக்க போறாரு. அப்படின்னா இது வகுப்புவாத அரசியல், மதவாத மதவெறி அரசியல். அது அதுக்குள்ள போய் இவர் சிக்க போறாரா? சிக்கினால் அவருடைய அரசியல் ஆரம்பத்திலேயே கருகி போகும். இன்னொன்றை சொல்லுவேன், நீங்க வந்து சிஏஏ எல்லாம் சரிதாங்கிறீங்க, இன்னொரு பக்கம் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிறீங்க. ஆனா இந்த சிஏஏ நண்பர் சொல்றாரே வந்து மூன்று நாடுகள் அங்கிருந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் நியாயப்படுத்துறாரே. நான் வந்து பர்மா உதாரணமா சொன்னேன், இன்னும் அவர் பூட்டான சொன்னாரு, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இவங்க யாரு, இந்து தமிழர்கள், தமிழ் இந்துக்கள், அவங்களுக்கும் நீங்கள் ஆதரிக்கிற சிஏஏ குடியுரிமை மறுக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொண்டு பேசுங்கள். இந்த கடைசியா ஒன்று சொல்றேன், என்பிஆர் என்ஆர்சி என்பது அதை பற்றிய நமக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்பது ஆதாரமற்றது அல்ல, அஸ்ஸாமை ஆதாரமாக கொண்டது. எப்படிங்க அங்க 19 லட்சம் பேரை நாடாற்றவர்கள் என்று அறிவிச்சீங்க? அதற்கு முன்பு 40 லட்சம் பேரை நீங்க சந்தேகத்துக்குரிய குடிமக்கள் நாங்க. அதன் அடிப்படையில் என்ன போச்சுன்னா, அஸ்ஸாம் மக்கள் அனைவரும் அலைய வேண்டி இருந்துச்சு, அரசு அலுவலர்கள் முன்பு நிக்க வேண்டி இருந்துச்சு, ஏகப்பட்ட விவரங்களை கொடுக்க வேண்டி இருந்துச்சு, சில ஆவணங்களை கேட்டாங்க. இதே நிலைமை நாடு முழுக்க வந்தால் இது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று சொல்லப்படுகிறது, உண்மைதான். ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எதிரானது என்பிஆர் என்ஆர்சி.